ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிசாட் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். அதில் உள்ள ஏஜென்சிஸ் பற்றி இப்போ வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள், மேலே சஜஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு பிடிச்ச சீஸ் அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு ஆர் மோஸ்ட்லி ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி கேட்கப்பட்ட சீஸ் அண்ட் ஸ்ட்ரைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அட்லஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சொல்ல சொல்ல அட்லஸை பார்த்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபர்தராக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சி என்ன சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரல்சி. இந்த ஏரல்சியை வந்து எண்டோரிக் சி அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோரிக் சி அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி அவுட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்காது, ஒன்லி இன்ஃப்ளோ மட்டும்தான் இருக்கும். அதாவது ஆறுகள்லேருந்து வந்த நீர் வந்து இந்த கடலில் வந்து சேரும், இந்த கடல்லேருந்து வெளியே எந்தவும் நீர் போகாத அளவுக்கு இருக்கிற ஒரு அமைப்பு தான் எண்டோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எண்டோரிக் சி. இந்த ஏரல்சி வந்து சென்ட்ரல் ஏசியாவில் இருக்குது. இதோட பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் இருக்குது, நார்த் அண்ட் ஈஸ்ட் சைடு மேப் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கசகஸ்தான் இருக்குது. இந்த ஏரல்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது, சி ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மோர் தென் 1000 ஐலாண்ட்ஸ், 1000 மேற்பட்ட தீவுகள் இருக்குது. ஒரு 2.5 ஏக்கருக்கு வந்து அந்த கடலில் வந்து தீவுகள் மட்டுமே இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் உலகத்திலேயே ஒரு 4வது பெரிய லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரல்சி வந்து அதோட ஒரிஜினல் சைஸ் வந்து 50% இந்த லாஸ்ட் டிகேட்ல வந்து சுருங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அது சுருங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஃப்ளோ ஆகிற ரிவர் வந்து சிறுதாரியா அண்ட் அமுதாரியா அந்த ஆறுகளோட டைவர்ஷனால். அது எதனால் டைவர்ஸ் ஆகிருக்குன்னா சோவியத் யூனியனோட இரிகேஷன் பர்பஸ்க்காக அதை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட ஷ்ரிங்க் ஆகிருக்கு இந்த கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைவர்ஷனால் அது வந்து வாட்டர் வர்றது லாஸ் ஆகுறதுனால ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குங்கிறது வந்து ஒரு சால்ட்டி ஓஷன் மாதிரி மாறியிருக்கு. இந்த 20th செஞ்சுரியுடைய கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் வந்து ஒரு ரெண்டு லேக்காக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு. அதோட நிலைமை அப்படி ஆகிருக்கு. இது இந்த டைவர்ஷன் ப்ராக்டிஸ்னால் மட்டும் இந்த எக்கோசிஸ்டம் சஃபர் ஆகலை, மற்றபடி நிறைய விஷயங்களால் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா பொல்யூஷன், என்னென்ன பொழி மாதிரி பொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எப்போன்னா கோல்டு வார் டைமில் டெஸ்ட் பண்ணுது. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்னால் பொல்யூஷன், அதுபோக ஃபெர்டிலைசர்ஸ் ரன் ஆஃப், இந்த மாதிரி பொல்யூஷன்ஸ்லாம் இந்த எக்கோசிஸ்டத்தை பாதிக்குது. இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா ஏரல்சியோட மேப்பு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, உஸ்பெகிஸ்தான் கசகஸ்தான் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மேப்பு கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் வந்து நாங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்போம், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோவ் சி. அசோவ் சியை வந்து ஒரு இன்லேண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட சவுத் சைடில் இருக்க ஷோர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. இதோட நார்த் எக்ஸ்டென்ஷன் பிளாக்ஸிலேருந்து சவுத்தில் இருக்க கெர்ச் ஸ்ட்ரைட் வரைக்கும் இதை லிங்க் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அசோவ் சி வந்து அசோவ் சியில் என்னென்ன இதெல்லாம் கிரேட் டான் அண்டு குபான் அப்படிங்கிற ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி முடியுது. அது போக சின்ன சின்ன ரிவர்ஸ் என்னென்னா மியோஸ், பெட்டா, பிட்டாக்னியா அண்டு ஏயா அந்த மாதிரி ரிவர்ஸ் வந்து இதில் இதாகுது. இதோட அதிகபட்ச ஆழம் அப்படின்னு பார்த்தாலே 46 feet, அதாவது 14 meters தான். இதை உலகத்திலேயே வந்து ஒரு ஆழமற்ற கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோவ் கடல் தான். இப்போது நம்ம பார்த்தது என்னென்னா டான் அண்டு குபான் ரிவர்ஸ் பார்த்தோம்ல, அதில் வர்ற சில்ட் டெபாசிஷனால டேகன் ராக் கல்ஃப் அப்படிங்கிற இடம் நார்த் ஈஸ்ட்டில் டேகன் ராக் கல்ஃப் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட கடலோட மொத்த அளவே பார்த்திங்கன்னா 3 feet 1 meter தான் இருக்கும். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அசோவ் சியோட இடம் அதை சுற்றி உள்ள கண்ட்ரீஸ் எல்லாம் நான் சொன்னதை வந்து அதில் அப்படியே நாங்கள் மேப்பில் கொடுத்துருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற சி வந்து என்னென்னா காஸ்பியன் சி. இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சி, உலகத்திலேயே பெரிய இன்லேண்ட் சி அப்படிங்கிறது வந்து காஸ்பியன் சி தான். இந்த காஸ்பியன் சிங்கிறது வந்து சி தான், அதாவது அது ஆரம்ப காலத்திலேருந்தே அது சீன்னு சொல்லியிருக்காங்க. இதை லேக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரோமன்ஸ் இந்த வந்த காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து உப்பு தன்மையை வந்தது, அதனால் அது வந்து சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் காஸ்பியன் ட்ரைப்ஸ் அங்கே வாழ்ந்ததுனால இதை வந்து காஸ்பியன் சி அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா, கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான் அண்ட் ஈரான் இந்த கண்ட்ரிஸ் தான் அதாவது காஸ்பியன் சியை பார்டரில் இருக்குது, அதாவது சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்கா ரிவர் அப்படிங்கிற ஆறு தான் வந்து 80% ஆஃப் இன்ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதாவது 80%
அதில் வாட்டர் இன்ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து ஓல்கா ரிவர் தான் காரணம். மீதி உள்ளதெல்லாம் அதில் உள்ள ஸ்மாலர் ரிவர்ஸ் வந்து வாட்டர் வருது. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த காஸ்பியன் சியை சரௌண்ட் பண்ணியிருக்கு. பார்த்துக்கோங்க மேப்பில். அடுத்து நம்ம பார்க்க போகிற சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சி. மெடிட்டரேனியன் சி வந்து ஒரு இன்டர் கான்டினென்டல் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெஸ்ட்டில் இருக்க அட்லாண்டிக் ஓஷனையும் ஈஸ்டில் இருக்க ஏஷியாவையும் செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக யூரோப்பை வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த மெடிட்டரேனியன் சி தான் இன்குபேட்டர் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. மெடிட்டரேனியன் சியோட வெஸ்ட் ஈஸ்ட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிரிபால்டர் எங்கே ஸ்பெயினில் இருந்து மொராக்கோவில் இருக்கிற கல்ஃப் ஆஃப் இஸ்கண்ட்ரன் வரைக்கும் இருக்குது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து மெடிட்டரேனியன் சி வந்து பிளாக் சியோட கனெக்ட் ஆகுது. எது மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்டனல் சி, அதுக்கப்புறம் சி ஆஃப் மர்மரா அண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் பஸ்போரஸ் அப்படிங்கிற மூணு இது மூலியமாக கனெக்ட் ஆகுது. இதுவே சவுத் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா சுயஸ் கெனால், அதாவது ரெட் சீல இருக்க சுயஸ் கெனால் மூலியமாக கனெக்ட் ஆகுது. மெடிட்டரேனியன் சியோட மேப் இருக்குது, இதில் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் மேப்பில் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சி. இப்போது ரெட் சி வந்து எப்படி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன், ஃபால்ட் டிப்ரெஷன் வந்து எர்த்து கிரஸ்ட்டில் அமைஞ்சதுனால அந்த எர்த்து கிரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரேபியாவுக்கும் நார்த் ஆஃப்ரிக்காவுக்கும் நடுவில் இருக்க ஃபால்ட் டிப்ரெஷனில் தான் இந்த ரெட் சி இருக்குது. இந்த ரெட் சி தான் வேர்ல்ட்ஸ் ஹாட்டஸ்ட் அண்ட் சால்டியஸ்ட் வாட்டர், சி வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப வெப்பத்தன்மை உள்ள நீர், அது போக சலினிட்டி அதிகமாக இருக்கிற நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெட் சி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சுயஸ் கெனால் ஞாபகம் வரும். இப்போ ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேரில் சுயஸ் கெனலில் ஒரு கப்பல் மாட்டிக்கிட்டு அதனால நிறைய கண்ட்ரிஸோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப லேக் ஆனது அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கோங்க. ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தால் அந்த கண்டிப்பாக அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெடிட்டரேனியன் சி பார்க்கும்போதே இந்த பாயிண்ட் பார்த்துருக்கோம். மெடிட்டரேனியன் சி வந்து ரெட் சியோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுயஸ் கெனால் மூலமா. அந்த சுயஸ் கெனால் தான் மோஸ்ட் ஹெவிலி ட்ராவல்டு வாட்டர் வேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட் சியோட சவுத் சைடு கனெக்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன். இதுவே நார்த் சைடு எப்படி லை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சினாய் பெனின்சுலா, கல்ஃப் ஆஃப் அக்காபா அண்ட் கல்ஃப் ஆஃப் சுயஸ். சுயஸ் இப்போ தான் பார்த்தோம். அதோட அண்டர்லைன் பை எப்படி அண்டர்லைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சி ரிஃப்ட். அந்த ரெட் சி ரிஃப்ட் வந்து எப்படின்னா கிரேட் ரிஃப்ட் வேலியோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுனால தான் இது வந்து ரெட் சீன் நேம் வந்திருக்கு. நார்மலாக அது வந்து இன்டென்ஸ் ப்ளூ க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரெட்டு கலரில், அதாவது எப்படி சொல்கிறது, ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் மாறிட்டு இருக்கு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கல் ப்ளூம்னால. என்ன ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வகையான ஆல்கேன்னா ட்ரைக்கோடெஸ்மியம் எரித்ரேயம் அப்படிங்கிற ஒரு ஆல்கேல ப்ரெஷர் ஆகிட்டுருக்கு. அந்த ஆல்கல் வந்து டை ஆகிறதுனால இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு இது மாறிட்டு வருது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் சியோட அது சொன்ன மாதிரி சுயஸ் கெனாலேருந்து பாபல் மண்டப் அந்த இது வரைக்கும் நார்த்து சவுத்து எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் சி ஆறாவது. இது பிளாக் சி தான் இருக்கிறதுலே இன்லேண்ட் சீலேயே பெரிய சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பில் உள்ள சவுத் ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டியில் பவுண்ட் ஆகிருக்கு. பிளாக் சியோட பவுண்ட்ரி கண்ட்ரிஸ், அதாவது பார்டர்டு கண்ட்ரிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்தில் உக்ரைனு, நார்த் ஈஸ்டர்னில் ரஷ்யா, ஈஸ்டில் ஜார்ஜியா, சவுத்தில் டர்க்கி அண்ட் வெஸ்ட்டில் பல்கேரியா அண்ட் ரோமானியா. இந்த கண்ட்ரிஸ் தான் அதை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பிளாக் சி வந்து ஒரு ஓவல் ஷேப்டு சி. இது வந்து லார்ஜஸ்ட் பேசினை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு யூரோப்போட சவுத் ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டியில். அது என்னென்ன ஏரியா அப்படி, அது வந்து கனெக்ட் ஆகிற டிஸ்டன்ட் வாட்டர் வே வந்து அட்லாண்டிக் ஓஷனோட கனெக்ட் ஆகுது. அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் சி ஆஃப் மர்மரா அண்டு டார்டனல்ஸ், ஏகன்சி அண்ட் மெடிட்டரேனியன் சி. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் மர்மரா அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு இன்லேண்ட் சி. எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு இன்லேண்ட் சி தான். இது வந்து எதை செப்பரேட் பண்ணிட்டுருக்குன்னா ஏஷியாவுக்கு டிக் டர்க்கியும் யூரோப்பியன் டர்க்கியும், அதாவது ஏஷியாவுக்கும் யூரோப்பியன் யூரோப்பில் இருக்கிற டர்க்கியோட பார்ட்ஸை வந்து இந்த சி ஆஃப் மர்மரா வந்து செப்பரேட் பண்ணுது. இப்போ இந்த மர்மரா சி வந்து நார்த் ஈஸ்டில் இருக்க பாஸ்பரஸ் வழியாக பிளாக் சியை கனெக்ட் பண்ணுது. அடுத்து சவுத் ஈஸ்டில் இருக்கிற சவுத் வெஸ்ட்டில் இருக்க டார்டனல்ஸ் மூலயமா ஏகன் சியை வந்து கனெக்ட் பண்ணுது. இதில் வந்து நோ ஸ்ட்ராங் கரண்ட்ஸ் இருக்காது. இதோட சலினிட்டி பார்த்திங்கன்னா 22 parts per 1000 தான் இருக்குது. இந்த கடல் ஃபார்ம் ஆகி பார்த்திங்கன்னா 2.5 million years ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எர்த்குவேக் நடந்துக்கிட்டே இருக்கும்.
இதில் வந்து ரெண்டு டிஸ்டிங்கான ஐலாண்ட் குரூப்ஸ் இருக்குது. என்னென்ன ஐலாண்ட் குரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிசில் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்குது, இஸ்தான்புல் பக்கத்தில் இருக்குது. அதுபோக மர்மரா ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் சைடில் இருக்குது, அது வந்து காபிதாகி பெனின்சுலா பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சி ஆஃப் மர்மராவோட மேப்பை பார்த்துக்கோங்க, நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்கும், இதை ரிலேட் பண்ணி படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் சீஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு ஆர் மோஸ்ட்லி ஆஸ்க்டு இன் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற சீஸை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைட்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.